அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது, மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு 4 படங்கள் 5 படங்கள் ஆச்சு, பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல. அப்போ பெரிய நானும் ஒரு படம் அவர் கூட சேர்ந்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 8 நாள் 10 நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட, முதல் நாளே வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் வந்து ஒரு வேண்டுதல், அப்பாக்காக வேண்டிட்டு நான் 8 வருஷம் அசைவம் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிடல. என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிட்றியா நீ, என்ன ஒரு வார்த்தை உரிமையாக சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்லேருந்து எடுத்து என்னை சாப்பிட வச்சார். நீ நடிக்கிற, உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் நீ வேறு ஏதாவது வேண்டுதல் வேறு ஏதாவது விட்டுக்கோ, நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவரே அவர் பிளேட்லேருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டார். ஒரு ஒரு நாள் அப்படி பார்த்துக்கிட்டாரு. டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவார். ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட அதே மாதிரி சொல்லுவார். 8 நாளும் அவரை நான் வந்து பிரமிச்சு தான் பார்த்துருக்கேன். உச்ச நட்சத்திரமாக, நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமாக இருப்பாங்க, விலகி இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் வந்து பக்கத்தில் வச்சுப்பார். எல்லாத்தையும் வந்து எப்போ வேணாலும் அவரை கிட்டே போய் பேசலாம். அவர் அணுகிறது வந்து சிரமமே கிடையாது, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் பேசலாம் அவர் கூட. கார்கள் ஃபங்க்ஷன் போனதாகட்டும், மலேசியா சிங்கப்பூரில் கலை நிகழ்ச்சி போனதாகட்டும், ஒரு ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள், அவரோட துணிச்செல்லாம் பார்த்து வந்து அசந்து தான் போயிருக்கேன் நான். அவர் மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்காந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறையா இருக்கு. இன்னொருத்தர் கிடையாது அவர் மாதிரி, இன்னொருத்தர் கிடையாது. இறுதி அஞ்சலியில் அவர் கூட நான் அவரை பார்க்க முடியல, அவர் முகத்தை பார்க்க முடியலங்கிறது வந்து எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான். அது அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பெரியவங்களை இழக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு துயரமான விஷயம். அண்ணனோட இழப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கும், அவங்களோட சொந்தங்களுக்கும், தொண்டர்களுக்கும், எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எப்பவுமே அவரோட நினைவில் இருப்போம். அவரோட எல்லா பதிவுகளையும், அவரோட அழகான பதிவுகள், அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அந்த மெமரிஸில் வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பார்க்காத அரிய காணொலியெல்லாம் இப்போ மறுபடியும் பார்க்க முடியுது. அவர் செஞ்ச விஷயங்கள், பேசின விஷயங்கள், அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதில் சந்தோஷம்தான். எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பேர் வைக்கணும், விருப்பம் இருக்கா? அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அவருக்கான மரியாதையும் நிச்சயமா செஞ்சாகணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ப்ரெஸ் மீடியாவில் எல்லாம் சத்தமாக கேட்குதா? எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து நான் ஐயாவோட இறப்புக்கும் வந்திருந்தேன். எனக்கு நான் இப்போ வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் நிறையா வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு, கேப்டன் ஐயா எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். நானும் நிறையா வந்து சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு சாப்பாடே வந்து வெறும் சும்மா ஒரு 50 பக்கடா ஒரு வாட்டர் பாக்கெட்டு, இதுதான் என்னோடய சாப்பாடு. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் மீடியா எல்லாருக்குமே தெரியும். சரி ஓகே, நம்ம ஐயாக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ, அவர் வந்து பசின்னு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து வயிறார சாப்பாடு போட்டிருக்காரு. அதனால் நான் இன்னையிலேருந்து நான் எடுத்திருக்க முடிவு, என்னால் முடிஞ்சது மதியம் எல்லாருக்குமே ஒரு
இப்போ 50 பேர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். டெய்லி மதியம் பசின்னு வர்றவங்க எல்லாருக்குமே, கே கே நகரில் என்னோடய ஆஃபீஸ்கிட்ட எல்லாருக்குமே நான் சாப்பாடு போடுறேன். அது வந்து சரி, ஐயாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். பசின்னு வர்றவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய ஆஃபீஸ்க்குள்ள வாங்க. கே கே நகரில் நான் இப்போது வீடியோ நான் இப்போ போடுறேன். எல்லாருமே வந்து வயிறார பசிக்கு சாப்பிட்டு போகணும், அதுதான் என்னோடய ஆசை. ஐயாவோடய ஆசையும் அது தான். கேப்டன் சாருக்காக என்னால் முடிஞ்சது இது தான். என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் இதை பண்ண போகிறேன். மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு. இதுக்கப்புறம் வர எனக்கப்புறம் வர சந்ததிகள் எல்லாருமே பண்ணணும். இதை பார்த்து உங்கள் நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க பக்கத்தில் யாராக பசின்னு சொன்னால் தயவுசெய்து எல்லாருமே சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏன்னா அதை விட வேறு எது சிறந்தது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பசியில் கஷ்டப்பட்டிருக்கேன், இதெல்லாம் நிறையா தெரியும், உங்கள் மீடியாவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ரீல்ஸில் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்க பார்க்க கேப்டன் ஐயா வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டார், சாப்பாடு போட்டார், சாப்பாடு உதவியை தாண்டி பசி பசி பசின்றவர்களை சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நான் இன்னிலேருந்து அந்த முடிவு எடுத்திருக்கேன். இன்னிலேருந்து என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக வந்து மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு போட போகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் விஜயகாந்த் சாரோட அவர் இறந்த அன்னைக்கு நான் இங்கே இல்லை, ஊரில் இல்லை, பாண்டிச்சேரியில் படப்பிடிப்பில் இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்தேன் சென்னைக்கு. வந்த உடனே அவரை பார்க்கணும். நான் அவங்களோட சன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிரபாவும் ஷமும். பட் நான் அவங்கக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு அவரை பர்சனலாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடச்சது கிடையாது. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப நல்ல மனிதர் அவர். பண்ண நல்லதெல்லாமே வந்து இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வந்தது வந்து ஒரு வெளிப்பாடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக. தேங்க்யூ.